என்ன பர்பஸ், அதாவது படத்தை விமர்சனம் பண்றது எல்லாரும் பொதுவான விஷயம் தானே, இது என்ன பர்பஸ்க்கு மெயினா சொல்றீங்க? இப்போ படத்தை விமர்சனம் செய்ய வேணாம் அப்படின்னு நாம யாருமே சொல்லலை. படத்தை எல்லாருமே விமர்சனம் செய்யலாம், படத்தை விமர்சனம் செய்வதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இவர்கள் படத்தை விமர்சனம் செய்யலை. நடிகர் சூர்யா அவர்களுக்கு மிரட்டல் எடுத்திருக்கின்றார்கள். சூர்யா நடமாட முடியாது, நடிகர் சூர்யா திரைப்படங்கள் வெளியே வந்தால் அந்த தேட்டரை கொளுத்துவோம், இப்படி வன்முறையிலே தூண்டும் விதமாக தொடர்ச்சியாக இந்த பாமகவினர் வந்து மிரட்டல் எடுத்து வர்றாங்க. பாமகவின் மயிலாடுதுறை மாவட்டச் செயலர் பழனிசாமி என்பவர் நடிகர் சூர்யாவை மிதித்தால் 100,000 என்று அறிவித்திருக்கிறார். காடுவெட்டி குருவின் மருமகன் மனோஜ் என்பவர் நடிகர் சூர்யாவின் திரைப்படங்கள் வெளியே வந்தால் தேட்டர்களை கொளுத்துவோம் அப்படின்னு பகிரங்கமாக மீடியாவில் பேசுகிறார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதைவிட மோசமான அறிக்கையை விடுறார். ஆக இந்த இத்தனை சம்பவங்களுக்கும் காரணம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய தூண்டுதலின் பேரெல்லாம் தொடர்ச்சியாக இது போன்ற வன்முறை தூண்டுவதாக மற்ற அனைவரும் பேசிட்டு வராங்க. உடனடியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் நடிகர் சூர்யா அவர்களுக்கு மிரட்டல் விடுத்த மயிலாடுதுறை பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த செயலாளர், மாவட்ட செயலாளர் பழனிசாமியையும், காடுவெட்டி குருவின் மருமகன் மனோஜ் ஆகியோரையும் காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நேற்று வந்து கச்சிராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அக்னிச்சிட்டு இருந்த படத்தில் வந்து மகாலட்சுமி வச்சுருக்காங்க, அதையும் தூக்கணும், அந்த இடத்துல வந்து இயேசுநாதர் படத்தை வைக்கலாம்னு ஒரு விமர்சனம். கச்சிராஜெல்லாம் பொழுது பொழுதுனா அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அதை பெருதுபடுத்த வேண்டியதில்லை. அவர் விளம்பரத்துக்காக பேசுகிறார். இவங்களுக்கு நோக்கம் என்னென்னா, அன்புமணி போன்றவர்களுக்கும் எச்சராஜா போன்றவர்களுக்கும் இன்னும் ஜெய்பீம் எதிர்க்கக்கூடிய அனைவரும் நோக்கம் சூர்யாவை எதிர்த்தால், இந்த ஜெய்பீம் படத்தை எதிர்த்தால் நமக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும், எல்லா மீடியாவும் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான், வேறு எந்த நோக்கம் கிடையாது. அப்பட்டமான இது வந்து ஒரு வன்மம் தான், வேறு எந்த காரணம் கிடையாது. அதையெல்லாம் நம்ம பெருதுபடுத்த வேண்டியதில்லை. தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா, உலக சினிமா அளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. பழங்குடி மக்களின் வழியையும் வேதனையும் துயரத்தையும் காட்டும் விதமாக இந்த படம் அமைந்துள்ளது. இப்படி பொது சமூகத்தின் மத்தியில் பெரும்பாலான மக்களின் ஆதரவோடு வந்துவிட்டிருந்த படத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக மிரட்டல் விடுத்து வருகின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காட்சியை கூறி இதை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக அந்த படக்குழுவும் அந்த காட்சியை நீக்கிவிட்டார்கள். நீக்கிய பின்னரும் விடாமல் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், காடுவெட்டு குருவின் மருமகன் மனோஜ் அவர்களும் தொடர்ச்சியாக நடிகர் சூர்யா அவர்களுக்கு மிரட்டல் விடுத்த வண்ணமாகவே உள்ளார்கள். அதனையொட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பழனிசாமி என்பவர் நடிகர் சூர்யா அவர்களை மிதித்தால் 100,000 என்று அறிவித்திருக்கிறார். இது நடிகர் சூர்யாவுக்கு விடப்பட்ட சவாலாக மட்டும் பார்க்காமல் தமிழ்நாட்டிற்கு விடப்பட்ட சவாலாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் இதேபோன்று வன்முறையை தூண்டும் விதமாக தொடர்ச்சியாக பல பேச்சுக்களையும் சம்பவங்களையும் செய்து கொண்டே வருகிறார்கள். உடனடியாக நடிகர் சூர்யா அவர்களுக்கு மிரட்டல் விடுத்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்ட செயலர் பழனிசாமி என்பது நடவடிக்கை கோரியும், இதற்கு தூண்டுதலாக அமைந்த பாமகவின் தலைவர் ராமதாஸ் அவர்கள் மீது நடவடிக்கை கோரியும் ஐஜி அவர்களை சந்தித்து திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பாகவும் புகாரளிக்க வந்திருக்கிறோம். எங்களோடு தந்தை பெரியார் திராவிடர் கழகம், தமிழ் தேச மக்கள் முன்னணி, புரட்சிகர இளைஞர் கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு தோழர்கள் வந்துள்ளார்கள். தமிழ்நாடு அரசு உடனடியாக நடிகர் சூர்யா அவர்களுக்கு மிரட்டல் விடுத்த சாதி வெறிகளை கைது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். தனி ஆவர்த்தனம் பண்ணுவது என்பது அடையாள அரசியல், இது ரொம்ப கேவலமாக இருக்குது, அதை முதல்ல நம்ம விடணும். ரெண்டாவது விஷயம், இந்த சாதியை தூக்கிட்டு வந்து நிற்கிறது அப்படின்றது உங்களுக்கு அரைவேக்காட்டு அரசியல் தான் தெரியும் அப்படின்றதனுடைய வெளிப்பாடு. இப்போ எல்லாமே இந்த தனி ஆவர்த்தனம் பண்ணுறது, அங்கே போய் அடையாள அரசியல் பண்ணுறது, அங்கே போய் உள்ளே பூந்துட்டு இக்கனா வைக்கிறது, அப்புறம் சாதியினால தான் பார்க்கலன்னு சொல்கிறது, இதெல்லாம் அரைவேக்காட்டுத்தனமான கேவலமான ஒரு அரசியல்.